நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று புதிய அரசாக அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொதுமக்களின் அரசு என்று முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார். அதன்படி நேற்று நடைபெற்ற பட்ஜெட் தாக்கலிலே நிதி நிலை அறிக்கை குறித்ததான விளக்கத்திலே பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் 3 ரூபாய் குறைக்கப்பட்டதும் அநேக திட்டங்கள் அதற்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்ததையும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வரவேற்கிறது. குறைகள் இருந்தால் இன்னும் வரும் காலங்களிலே நிறைவேற்றி முடிப்போம், மக்களின் அரசாக செயல்படுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் கீழ் நடைபெறும் இந்த அரசு அதனுடைய முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளபடியால் ஆகையினாலே கடந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே 2ஆம் அலை அதிகமாய் வீசின போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்களின் உயிரை பாதுகாத்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பாராட்டுகிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்கிறோம். இன்னுமாக பெட்ரோலுக்கு 3 ரூபாய் ஒரு லிட்டருக்கு குறைத்தது போல டீசலுக்கும் குறைக்க வேண்டும். மின்சாரத்தை 2 மாதங்களுக்கு 1 முறை கணக்கிட்டு அதிகப்படியான மின்சார தொகை செலுத்துகிறார்கள். இதை 1 மாதமாக குறைப்போம் என்று ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல 2 மாதம் கணக்காக மின்சாரத்தை கணக்கீடு செய்யாமல் 1 மாதமும் அதை கணக்கீடு செய்து அது மக்களுக்கு அந்த தொகையை செலுத்துவதற்கு வழங்கினால் பெரும் தொகையிலிருந்து மக்கள் சிறுந்தொகை கட்டுவதற்கு காரணமாய் அமையும் என்று தெரிவித்து வருகிறேன். கூடுமான வரையில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்கக்கூடிய பட்ஜெட் பொறுத்திருந்து பார்ப்போம், நிச்சயமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.